பாட்டி பசங்க எல்லாரும் இருந்தாங்களாம். அப்போ அந்த பசங்க வந்து ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்களாம், ஏய் தருண், நம்ம ஒரு ஒரு ஏதாவது பெட் அனிமல் வாங்கலாமா? அது கூட நல்ல ஐடியா இருக்கு, ஆனா நம்ம வீட்டுல விடுவாங்களான்னு தெரியலையே. நான் பாட்டி கிட்ட கேட்டு பாக்கணும். சரி, பாட்டி கிட்ட நீ ஒரு ஆமை வாங்கலாமான்னு கேளு, சரியா? ஆனா பாட்டி விடுவாங்களா தெரியலையே. பாட்டி பாட்டி, என்ன பண்றீங்க? என்னடா அதிசயமா வந்து கேக்குற, என்ன வேணும் உனக்கு? இல்ல பாட்டி, நம்ம வீட்டுல ஒரு பெட் வாங்கலாமா? தெரியுது, என்ன பெட் வேணும் உனக்கு? ஆமா பாட்டி. வேணாம் கண்ணா, ஆம இருக்கிற வீடு விளங்கவே விளங்காது, அது மட்டும் வேணாம் கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. வேண்டாம் கண்ணா, கேட்டுக்கோங்க, ஆம இருக்கிற வீடு விளங்கவே விளங்காது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பாத்தீங்களா, அந்த பாட்டி அந்த ஆமையை ஆமை இருக்கிற வீடுதான் விளங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட உண்மையான பொருள் என்னன்னா, அறியாமை, கல்லாமை, முயலாமை, மதியாமை, பொறாமை, இனிமேல் சொற்கள் பேசாமை, தானம் செய்யாமை. சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ், அந்த ஆமையில முடிகிற வேர்ட்ஸை தான் ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த பாட்டி வந்து அவங்க அவங்க அம்மா சொன்னது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னது, அப்படியே ஒன்னொன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம அப்படியாவது மூட நம்பிக்கையா எடுத்துருக்க கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறவங்க மித்ரா பிரபாகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.